ஓம் ஸ்ரீம் தத்பருஷாஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு, தந்தி பிரஷோதயாத் ஓம் ஆதித்யயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக, அன்பு வணக்கம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் தை மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் சுவாதி இரவு எட்டு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு விசாகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேபதி அசுபதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களைப் பார்க்கலாம் அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரிய வெற்றியும் கை நிறைய பலனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அதாவது சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பாக்கியவான்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ வகையான எண்ணமும் வாழ்க்கையில் தின்னமும் இயல்பாகவே அமைய பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகக்கூடிய வகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் உங்களுடைய அடிமனதில் எதிர்பார்த்த அசையா சொத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்கப் பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி மெடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவும் பணவரவும் அதிகரிக்கும் உடனேயே தன்னம்பிக்கையும் உங்களுக்கு மிகுதியாகும் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாதி பகவான் இருக்கிறதால வெறுப்பு என்ற விஷயத்தை ஒதுக்கி வைப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன் எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம் முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எறும்பு போல செயல்பட்டு ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து சப்தமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு சுப செலவுகளும் சுப நிகழ்வுகளும் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ள இளம் காளை கன்னியர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினம் என்ற கோபத்தை தவிர்த்துக்கிட்டால் பணம் என்ற லாபத்தை ஈர்க்க முடியும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி என் அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதத்தால் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய வல்லமைகளும் உங்களுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி என் புத்தி சாதுர்யமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய வருமானம் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவர்ண தேவதை அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ என் தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் வாய்ப்புக்கள் அமையக்கூடிய வகையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் மகர ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதே சூரிய பகவானோடு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களும் நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் விளையாட்டுத் துறையில் இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அனைவருக்குமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் விருஷபத்வஜாய வித்மகே என உச்சரிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப் பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே வி சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதி யூகத்தால் மாற்றம் கிடைக்கக்கூடிய மகத்துவமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு சுக்குற யோகமும் ராசி அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு பேர் அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேரு உருவாகும் கடந்த காலங்களில் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலலை செல்வம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு ஜீவன ஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறது மற்றொரு சிறப்பு அனைத்து வகையிலும் நினைத்த லாபத்தையும் நினைத்த வெற்றியையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைவேசியில் கவனமாக பேசுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வர பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி என் மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான வாழ்க்கையும் பொன்னான வாய்ப்பும் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பாக்கிய ஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியும் சேர்ந்திருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்கும் கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிகுதியாகும் பயணங்கள் மூலமாக பண வரவும் பிரயாணங்கள் மூலமாக பிரபல்யமும் இன்றைய நாளில் அமையும் பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மட்டும் மௌனம் காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வழி விடும் வன தேவதை அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் அலட்டிக் கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழத் தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கிய ஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகள் தவிடுபடியாகும் சுருக்கமாக சொல்லப்போனோம் அப்படின்னா அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புக்களும் அடியோடு தவிடுபடியாக கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரச மரப்பில்லையார் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி இஜட் மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்க தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ரேவதி நட்சத்திரத்திற்கும் அசுபதி நட்சத்திரத்திற்கும் இன்றைய நாளில் சந்திராசிரமம் இருந்தால் கூட பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவானும் ராசி அதிபதி குரு பகவானும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு அடுத்தடுத்த பொறுப்புக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அப்படிப்பட்ட அனைவருக்குமே யோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிர்தர்சாய நம மீண்டும் ஒருமுறை ஓம் நிர்தர்சாய நம இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் பிரிந்த கணவர் ஒன்று சேர அதாவது பிரிந்த கணவர் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாகவே காலம் களிகாலமாக இருக்கிறதுனால நிறைய குடும்பங்களில் கணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை அல்லது மன தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அல்லது பக்குவமற்ற சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாகிடுது அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவங்க வந்து பெண்கள் கண்டிப்பாக மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது குறிப்பாக உங்களுடைய திருமண தேதியில் அதாவது எந்த தேதியில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அந்த திருமணம் நடந்ததோ திருமண வைபவம் உறுதியாச்சோ அல்லது காதல் திருமணம் என்ற பெயரால் எந்த தேதியில் வந்து பதிவு திருமணம் செய்துக்கிட்டீங்களோ அந்த தேதியில் உங்களுடைய குல தெய்வத்தை நினச்சி ஏதாவது ஒரு பெண் தெய்வத்து கோயிலுக்கு அதாவது உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடிஞ்சால் நல்லது போக முடியாத பாக்கியவான்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் கோயிலுக்கு காலை நேரத்தில் அதாவது மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக சென்று கணவருடைய பெயரில் அர்ஜனை செஞ்சு அந்த பெண் தெய்வத்திற்கு சந்தனமோ அல்லது குங்குமமோ ஏதாவது ஒரு தானம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பெண் தெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய சந்தனம் குங்குமத்தை உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் தொட்டு மாங்கலியத்தில் வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கணவருக்கு உங்களைப் பற்றிய மன மாற்றம் ஏற்பட்டு மகிழ்வான குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான வழி வகைகள் ஏற்படும் அந்த மாதிரியான வழி வகைகள் உங்களுக்கு சந்தோஷமாக அமையணும் அதாவது கணவரை பிரிந்து குடும்பம் பிரிந்து வெள்ளி பிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு சில பாக்கியவான்கள் இந்த இந்த பிரார்த்தனை மூலமாக நல்ல வழி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் பயப்பட வேண்டாம் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தேதியில் பதிவு செய்து ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்